ஏன் எனக்கு பெரிய துணையாக போச்சு. என்னையா என்ன ஆச்சு? நீங்க பாட்டுக்கு ஒரு நாள் புருஷனுடைய காலை காலையில் எந்திரிச்ச உடனே பண்டாட்டி தண்ணீரை விட்டு கழுவினா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டீங்களா? இன்னைக்கு காலம் வர தூங்கிக்கிட்டு இருக்கேன், தண்ணி ஜில்லின்னு படுது, இந்த வீட்டுக்காரி என் காலை தண்ணீரை விட்டு கழுவி கும்பிட்டு இருக்கா. எல்லாமே கேட்டேன், சாமி சொன்னாரு நான் மோட்சத்துக்கு போகணும், தினம் எனக்கு புரிந்த அருள் பண்ணுங்கிறா. போற போக்க பார்த்தா எனக்கு கோட்டாட்டிலே இருக்கு, நான் பேசாதீங்க சாமி. வாரியார் எழுதுகிறார், நான் சொன்னதுனால பல குடும்பங்கள் திருந்தின. ஒரு ரகசியம் சொல்றேன், காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி முகத்துலதான் முழிக்கிறதுன்னு புருஷன் இருக்கணும், அந்த குடும்பத்துல சண்டையே வராது. பொண்டாட்டி முகத்துலதான் முழிக்கணும், கண்ட முகத்திலையும் படத்திலையும் முழிக்க கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டா சண்டையெல்லாம் தீர்ந்து போயிடும். இப்போ பகவான் ராமகிருஷ்ணர் வர்றாரா, சாரதை திருவடியைத்தான் பாக்குறா. திருவடியில இருந்து கங்கை பேரிட்டு வருது, தட்சிணேஸ்வரத்துல கங்கை பேரிட்டு வந்து இவர்களுக்கு மேல விழுகுது. இந்த அம்மா எடுத்து குடிக்கிறாங்க பாக்குறாங்க, குருதேவர் மறைஞ்சிட்டார். ஓ, காசி கங்கையை குருதேவர் இங்கே கொண்டு வந்து விட்டார். விவேகானந்த சுவாமி காசிக்கு போறார், குரங்கு துரத்த ஆரம்பிச்சது, ஓடுறார், குரங்கு விரட்டது. ஒரு பெரியவர் எதிர்த்தாப்பல வந்தார், எதிர்த்து நில் சாமி, எதிர்த்து நின்னார்ல குரங்கு எல்லாம் ஓடி போயிடுச்சு. தீமை வருமானால் எதிர்த்து நில். இப்ப நம்ம காசிக்குள்ள போறோம், விஸ்வநாதர் சந்நிதி, நிறைய பாதுகாப்புகள், கல்வர்கள் அதிகம், கழுத்துல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போகக்கூடாது, அத்துக்கிட்டு போயிடுவான், ஒன்றும் கேட்க முடியாது. சுத்தி சுத்தி போகணும் அல்லது குறுக்கில் போகலாம். உள்ள போனா ரஞ்சித் சிங் அமைத்த அந்த கோபுரம், ராஜா ரஞ்சித் சிங், விஸ்வநாதர் அவ்வளவு அற்புதமா அந்த மூலையில் இருப்பார். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் காலையில 3 மணிக்கு ஒரு அபிஷேகம் பண்றாங்க, ரகசியமான அபிஷேகம். 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா பார்க்கலாம், 10-15 பேருக்கு மேல முடியாது. சத்திரத்திலிருந்து லெட்டர் வாங்கினா ஒரு 5-6 பேர் பார்க்கலாம். நான் அதெல்லாம் போய் பார்த்தேன், என்ன பேசணும் இல்ல, பார்க்காம பேசக்கூடாது இல்ல. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எந்த பணத்தை வச்சிருக்கானோ அதுல ஒரு பணத்தினுடைய சாம்பலை எடுத்துக்கிட்டு வந்து காலையில 3:30 கரைச்சு முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு. அது இது நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய உபயம். மத்தியானம் 11 மணிக்கு அற்புதமான அபிஷேகம், அதுவும் அவர்கள் உபயம். அந்த உபயத்துக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்க சத்திரத்திலிருந்து வருவாங்க, எல்லாம் ஒரு 20 பெட்டி ஆளாளுக்கு தூக்கிக்கிட்டு வருவாங்க. இன்னென்ன கட்டளை, இன்னென்ன அபிஷேகம்னு இருக்கு, அவ்வளவு வரும். குளிர்காலத்திலே சாமிக்கு ஒரு கோட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. மார்கழி மாசத்திலையும் ஐப்பசி கார்த்திகையிலையும் விஸ்வநாதருக்கு அந்த கோட்டு சாத்துவாங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்ணி கொடுத்தது. சந்தனம், ஒரு சந்தன கட்டை வாங்கி ஒரு ஆளுக்கு சந்தனம் கொடுத்து அவர் காலையிலிருந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. நான் எப்ப போனாலும் அவர் தேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாரு, காலையில மத்தியானம் சாயந்தரம் சந்தன கட்டை சந்தன கல்லு. ராத்திரி 7 மணிக்கு இவ்வளவு சந்தனம் தேரும், அது அப்படியே கொடுப்பாங்க. ராத்திரி பூஜையிலே விஸ்வநாதருக்கு எல்லா தண்ணீரையும் எடுத்து விஸ்வநாதர் உடம்பில் அபிஷேகத்தை பண்ணி இந்த சந்தனத்தை வச்சு பூவனால அலங்காரம் பண்ணி பக்கத்தில் படுக்கிறதுக்கு ஒரு ஒரு கட்டில் ஒன்று போட்டு அவர் முகத்தை அப்ப பார்க்கணுமே, ஆகா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ராத்திரி 9:30 ஒரு பூஜை, அந்த பூஜையில பார்த்துட்டா ராத்திரி பூரா கனவுல அந்த விஸ்வநாதர் தான் இருப்பார். அப்படி அலங்காரம் அந்த பண்டாக்கள் புண்ணியவான்கள் அப்படி பண்றான். அந்த ஓரத்தில் உட்கார்ந்து நம்ம பார்க்கலாம், ஏத்தாப்புல நின்னும் பார்க்கலாம், 4 வாசல்லையும் பார்க்கலாம், சின்ன இடம் தான், அதுக்குள்ள பார்க்கலாம் விஸ்வநாத பெருமான் அவ்வளவு அழகு. சரி, விசாலாட்சி எங்கே இருக்கிறா? மதுரையிலே மீனாட்சி எவ்வளவு பிரபலமோ காசியிலே விசாலாட்சி அவ்வளவு பிரபலம். ஆனால் விசாலாட்சி ஒரு சந்துக்குள்ள இருக்கிறார், காசியிலே 56,000 சந்து எழுதியிருக்காங்க.
ஒரு சந்துக்குள்ள போனா அந்த சந்துக்குள்ள வந்தா ஒன்றும் புரியாது. நான் ஒரு வருஷம் போய் தடுமாறி போனேன். பல பேரை கேட்டு எப்படியோ நாட்கோட் சத்திரம்னு கேட்டு ஹிந்தி தெரியாம போடி வந்து தப்பிச்சிட்டேன். நாட்கோட் சத்திரம் கேட்டா விட்டுருவான். கௌடாலியா அந்த இடம், கௌடாலியான்னா குதிரை வண்டி ஸ்டாண்ட்னு அர்த்தம். அங்கே அடிக்கடி போறான். அதனால இப்ப பழகி போச்சு. 56,000 சந்து. எந்த சந்துக்குள்ள போறோம், எங்க வர்றோம்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. விஸ்வநாத பெருமான கும்பிட போற பொழுது அந்த சந்துக்குள்ளதான் போறோம். இந்த சம்பவம் போகுது பாருங்க, போற பொழுது நாதஸ்வரத்தோட மேளத்தோட போகும். கணக்காரன் போற எந்திரிச்சு நின்று கும்பிடுவான். காலையில ஒரு தரம் போகும், ராத்திரிக்கு ஒரு தரம் போகும். ஏன் கும்பிடுறான்? அவன் சொல்றான், கங்கையில வெள்ளம் வந்துருச்சு, விஸ்வநாதர் பூஜை நின்று போச்சு, நாட்டுக்கோட்டை சத்திரத்து பூஜை மட்டும் உறங்க போட்டு வந்து நடந்ததுன்னா. சத்திரத்துல தண்ணி தேங்கிருச்சான், போட்டு அனுப்பிச்சு போய் கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி வந்தானாம். அதனால அதுக்கு அவ்வளவு மரியாதை. ராத்திரி 9:30 இவ்வளவு சாமான கொண்ட வச்சுட்டா, நான் பேர் சொல்லப்படாது, ஒரு புகழ்பெற்ற மடாதிபதி. அவர் கேட்டார், ராத்திரி பூஜையை எங்களுக்கு விட்டு கொடுங்க, 1 கோடி ரூபாய் பணம் தர்றேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கிட்ட வந்து, ராத்திரி பூஜையை எங்களுக்கு விட்டு கொடுங்க, 3 பூஜை நீங்க வச்சிருக்கிறீங்க 400 வருஷமா, ராத்திரி பூஜையை எங்களுக்கு விட்டு கொடுங்க, 1 கோடி ரூபாய் தர்றேன். இவர்கள் ஒரே வார்த்தை, கடவுள் தர்மத்தை தொடர்ந்து நடத்தித்தான் பழக்கமே தவிர அதை விட்டதா இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாதுன்ட்டான். இன்னைக்கு அந்த மடாதிபதி பேசாம விட்டுட்டார். அங்க தங்கத்தினாலே ஒரு சாலாட்சி விக்கிரகம், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இப்ப தங்கத்தினாலே ஒரு சிவபெருமான். எல்லாம் தீபாவளி அன்னைக்கு போனா 3 நாளைக்கு பார்க்கலாம், நட்டு தேர் பார்க்கலாம். விசாலாட்சி எங்க இருக்கிறா? சந்துக்குள்ள இருக்கிறா. அந்த விசாலாட்சி கோயில் நிர்வாகம் முழுக்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சேர்ந்தது. இவங்கள்ட்ட இருந்து மாசா மாசம் சம்பளம், ஒவ்வொரு நாளும் தளிகை, நிர்வாகம் முழுக்க இவங்க நிர்வாகம். விசுவநாதருக்கு பக்கத்துல எதிர்த்தாக்குள்ள அன்னபூரணி மாதா, தங்க அன்னபூரணி மேல நிறைய சாப்பாடா. அன்னபூரணி அன்னபூரணி தான், அவளது சாப்பாடு நடக்குது. மத்தியானம் காலையில நிறைய பிரசாதங்களுக்கு பஞ்சமே இல்லை. என்ன கஷ்டம், எல்லாம் இனிப்பு. சுகர் உள்ள ஆளுக போனா கோடியான் தருவான். எனக்கு இனிப்பு பிடிக்கும், நான் அதனால நல்லா வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இது வரைக்கும் சுகர் வரல, இனிமேல் மீனாட்சி கட்டளை எப்படியோ. காசியில விஸ்வநாதரை கும்பிட்டு, அன்னபூரணி மாதாவை கும்பிட்டு, அவளுக்கு முன்னாலே மேரு மேரவுல பூஜை, விசாலாட்சியை கும்பிட்டு, தும்பி விநாயகர். அவர் யாரு? தும்பி விநாயகர். தும்பின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அது எல்லாரும் இவரை நாடி வருவதால் நாடும் விநாயகர். தும்பினா நாடி வரக்கூடிய சிக்கச்சோழன் இருப்பார். செந்தூரம், செந்தூரம் ஏன் பிள்ளையார் பூசினார் தெரியும், ஆஞ்சநேயர் பூசினார் தெரியுமா? சீதா தேவி செந்தூரத்தில் பொட்டு வச்சாலாம் நெத்தியில. ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல போனாரா, இது என்னம்மா சிவப்ப பொட்டு வச்சிருக்கிறீங்க, செந்தூரம், இது வச்சா என்ன ஆகும், நான் நெத்தியில பொட்டு வச்சா ராமருக்கு பாதுகாப்பு, புரியுதாம்மா? பொண்டாட்டி வைக்கிற பொட்டு புருஷனுக்கு பாதுகாப்பு, பொண்டாட்டி தாலியில வைக்கிற குங்குமம் புருஷனுக்கு பாதுகாப்பு, பொண்டாட்டி மீனாட்சியிட்ட போய் தாலியில குங்குமம் வைப்பா, இந்த மனுஷன் சீட்டாட்டத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருப்பான், வரமாட்டேன். ஆமாங்க, சத்தியம். பல பேரு பெண்டாட்டியினுடைய ஜாதக விசேஷம் புருஷன் சக்கரவர்த்தியா இருப்பான். நெத்தியில பொட்டு வச்சா ராமருக்கு பாதுகாப்பா? ஆமா. இந்த செந்தூரம் எங்க கிடைக்கும்? அங்க கிடைக்கும். வாங்கிட்டு வந்தாரா? உடம்பு கூட தேய்ச்சாரா? என் ராமருக்கு உடம்பு கூட பாதுகாப்பாகணுமே. அதான் செந்தூரத்துல ஆஞ்சநேய சுவாமி. அங்க பாருங்க, செந்தூரத்துல ஆஞ்சநேயர். அதுக்கு போறதுக்கு முன்னாலே போற வழியிலே கடைகள், சாட்சி விநாயகர்னு ஒருத்தர், நம்ம கும்பிட்டு போறதுக்கு அவர் தான் சாட்சி. அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சரசர லிங்கம், 1008 சிவலிங்கம். கடைக்காரங்க மூடி விட்டாங்க அதை. நாங்க உள்ள போய் பார்த்துருவோம். காலம்பர 5 மணிக்கு போனா கடையை திறக்க மாட்டான்ல, சரசர லிங்கம் நல்லா தெரியும். மற்ற நேரத்தில் சுத்தி கடையை வச்சிருவான், ஆனாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். தும்பி விநாயகர் ஒரு பக்கம், துர்கா தேவி ஒரு பக்கம்,
பிர்லா மந்திர் அவன் கட்டி இருக்கிற கோயில் பெரிய சிவலிங்கம், ஆனா சாநித்தியம் இல்ல, பார்க்க நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்தா துளசி மானச மந்திர், துளசிதாஸ் இருந்த இடம், ராமாயண நிகழ்ச்சிகள் முழுக்க அங்க சிற்பங்கள் மாதிரி பொம்மைகளை வச்சு நடத்தி காட்டுறான். இன்னும் தாண்டி போன சாரநாத் புத்தர், மகா புத்தர், அவர் பிரார்த்தனையெல்லாம் எழுதப்பட்ட இடம். இவ்வளவு எங்கே? காசியில. காசியிலிருந்து 256 கிலோமீட்டர் கயா. புண்டம் போடுறது கயாவில். நம்முடைய முன்னோர்கள் வந்து காத்து கிடக்கிறானா? நம்ம வம்சத்தில் எவனாவது ஒருத்த வந்து புண்டம் போட மாட்டானான். கயாவில பல்குனின்னு ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல தண்ணி வந்து நாம் பார்த்ததே இல்லை. தண்ணியே கிடைக்காதுங்க, ஊத்தி தோண்டி இருக்கான். ஒரு டம்ளர் தண்ணி 5 ரூபா, அதை வச்சுத்தான் பிண்டம் போடுறது. பெண்கள் பிண்டம் போடலாம். ஏன்? ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் பிண்டம் போட வந்த பொழுது ராமர் ஏதோ வேலையா வெளியில போக, அதுக்குள்ள அந்த அமாவாசை நேரம் முடிய போகுது. அதனால இருந்தவர்கள் சீதாதேவிய கூப்பிட்டு பிண்டம் போட சொல்ல, மாமனார் தசரத சக்கரவர்த்திக்காக சீதை பிண்டம் போட்டால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கு பெண்கள் பிண்டம் போடலாம் கயாவில. இன்னொன்னு தெரியுமா? அக்ஷயவடம்னு ஒரு பெரிய மரம், பெரிய மரம். அந்த மரத்தின் கீழே போய் ஒரு பழம், ஒரு காய், ஒரு பூ, ஒரு இலை இனிமே சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி விட்டணும். கயாவில, காசியில இல்ல, அக்ஷயவடம். நான் போன பொழுது அவர் அங்கேருந்து ஒன்னொன்னா வேப்பம் பழத்தை விட்டுருங்க, இன்னும் வேப்பம் பழத்தை தினமும் சாப்பிடுறோம். நீ எது சாப்பிடுறீங்க அதை விடு. நான் கொய்யா பழத்தை விட்டேன், நான் நல்லா சாப்பிடுவேன், விட்டேன். அது ஒரு பெரிய வேடிக்கை. கொய்யா பழத்தை விட்டு விட்டு காசிக்கு வந்து காசியில 10 நாள் தங்கி ரயில்ல வந்து உட்கார்றேன். உருமலப்பேட்டையில இருந்து ஒருத்தர் வந்து 10 கொய்யா பழத்தை கையில கொடுத்து, ஐயா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு. யோ, இப்பதான் என் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க முடிஞ்சு போச்சு. என்ன காய் விடலாம்? பரங்கிக்காய விட்டேன். இந்த சக்கரை பூசணிக்காயா, பரங்கிக்காய், அதை விட்டேன். இலை எந்த இலைய வேணாலும் விடுன்னா, அரச இலைய விடுன்னா, நான் என்னத்தை கண்டு அரச இலைய சொன்ன முடி விட்டுட்டேன். பூ என்னமோ சொன்னார், நான் பயன்படுத்தாத பூ மறந்துட்டேன். என் கூட வந்த ஒருத்தர் கேட்டார், எங்க பழம் இலை காய் இப்படித்தான் விடணுமா, வேற என்னத்தையாவது விடலாமா? ஏன்னு கேட்டேன். தயம் பின்னால ஒருத்தர் இருக்காரு, மிருதங்க வித்துவான், எங்க வீட்டுல கீழே உட்கார்ந்து ராத்திரி பூரா அடிச்சே கொள்றாரு. அவர் எது விடலாம்னு கேட்கிறாரு. மிருதங்க வாசிக்கிறத விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலாமான்னு பாக்குறேன். அதெல்லாம் தப்புயா. ஒரு நாள் பஸ்ல வந்து இடுப்பு ஒடிஞ்சு போச்சு, நான் இன்னுமே தயாவுக்கு வரதை விட்டுறேன்ட்டாரு. என்ன வேடிக்கையா பண்றாங்க? ஒரு பழம், ஒரு பூ, ஒரு காய், ஒரு இலை, தண்ணியில சத்தியம் பண்ணி கொடுக்கிறோம். எம்பெருமானுடைய சன்னிதானம் கதாதரமூர்த்தி, பெருமாள் அற்புதமா இருக்கார். கொஞ்ச தூரம் தாண்டி போனா புத்தகயா, பௌத்த பெருமக்கள் கோயில் கட்டியிருக்கான். ஒரு 25-30 கோயில், அற்புதமா இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும். அயோத்தி, அலகாபாத், கயா, காசி பார்க்க வேண்டிய திருத்தலங்கள். அயோத்தியிலே சரயு நதி, நான் பலமுறை போனேன். அநேகமா வடத்த அக்டோபர் 2 திரும்ப கிளம்புறேன். என்ன சொல்ல சொல்ல ஆசையா இருக்கு, இன்னொரு தூரம் போய் பார்க்கலாமே. அயோத்தியை பத்தி ஒரு நாள் பேசலாம், மணி ஆகிவிட்டது. அதனால காசி யாத்திரையை இந்த அளவில் சுருக்கிக் கொள்ளுகிறோம். கல்யாணத்துல காசி யாத்திரை போவாங்கல்ல, நம்ம அப்பத்தானே காசியை ரொம்ப பேர் பார்த்திருக்கோம். மாப்பிள்ளை ஒரு குச்சி எடுத்துட்டு காசி யாத்திரை போக, மாமனார் போய் இல்ல வாங்க என் பொண்ணு கட்டிங்க நீங்க காசிக்கே போக வேண்டாம், அவ அன்னபூரணியா இருப்பா, கூட்டிக்கிட்டு வர. இப்ப நம்ம காசி யாத்திரை முடிச்சிட்டோம். நாளைக்கு முழுக்க நம்ம மதுரை மீனாட்சி. உங்களுக்கு தெரியாத செய்திகள் பல. மதுரைக்கு 8 பக்கத்தில் 8 சிவன் கோயில் இருக்கு. இங்கேயே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. மதுரை மீனாட்சியினுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அவள் கருணை தான் இங்க பேச வைக்கிது, உங்களை கேட்க வைக்கிது. நாளை முழுக்க மதுரை மீனாட்சியினுடைய திருக்கருணை சுக்கலிங்க பெருமான் பெருமை. இன்றைக்கு காசியினுடைய அந்த திருத்தல யாத்திரையை நிறைத்து கொண்டு திரும்பவும் மதுரைக்கு வந்து சேருகிறோம்.
விஸ்வநாத பெருமான், அன்னபூரணி, விசாலாட்சி இவர்கள் கருணையினாலே எல்லோருக்கும் எல்லா விதமான இன்பங்களும் வாய்ப்பதாக நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் கமலாத்மானந்த மகாராஜ் அவர்கள், அவருக்கு வழிபடு தெய்வம் காசி விஸ்வநாதர். பலமுறை கனவிலே காசி விஸ்வநாதரை பார்த்தவர் கமலாத்மானந்த மகாராஜ். காசின்னா உரியிருவர், அவளது ஈடுபாடு. அந்த காசியை சந்தித்தோம், இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு நமக்கு இந்த இடத்தை கொடுத்து உதவி இவ்வளவு பேர் கேட்க வைத்த புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அறங்காவலர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய இணை ஆணையர் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஆயிரக்கணக்கான நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிடம், 1.5 மணி நேரம் கேட்டோம், 1 நிமிஷம் நன்றி சொல்லிட்டு போயிடுவோமே. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பெரும் மரியாதைக்குரிய தக்கார் அவர்களுக்கும், பெருமரியாதைக்குரிய ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், 9 நாட்கள் மிக அமைதியாக இவற்றை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். 9 தலங்களை பார்த்து விட்டோம், 10வது தலம் நீங்கள் பார்க்காத மதுரையை உங்களை காட்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார் அந்த ஐயாவுக்கும் உங்கள் அனைவரது சார்பிலும் திருப்புகழ் சபையின் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஒலி அமைப்பு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இன்று நீங்கள் 10 நாள் இங்கே கேட்காட்டிலும் பரவாயில்ல, இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கேட்பதற்காக அதை பதிவு செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இங்கு இல்லாவிட்டாலும் இங்கேயே நினைப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கிருபாசங்கர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வே ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். நம பார்வதி இவரையே வெற்றிவேல் முருகனுக்கு